அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. رقت عيناي شوقا ولطيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فاهده يا قلب ورفقا سل يا آلاء محمد السلام عليك يا يا رسول الله தயவு செய்து அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மணமக்களுடைய நல்வாழ்வுக்காக துவா செய்து வாழ்த்துறை வழங்கப்பட இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அமைதி காத்தால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை நாம் செவிமடுத்து கேட்கின்ற போது அமைதி காக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. தயவு செய்து ஒருவருக்கொருவர் பேசாமல் அமைதியாக இருப்பீர்களானால் இங்கே சிறப்பாக
அமையும். மிக அழகான அல்லாவுக்காக வேண்டி திருமணத்தை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எல்லோருடைய உதவியும் எனக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாவுடைய பேருதவியும் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் கடைசி அன்று சிறுதியாக இருக்கக்கூடிய இந்த மனைவிடாவுடைய வாழ்த்துறையிலே எப்படி பள்ளிவாசல்ல அமைதி காத்தீர்களோ அதே போன்று அருமை தாய்மார்கள் இந்த மண்டபத்திலே அமைதி காப்பீர்களே. ஆனால் வாழ்த்துறைகளை கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், அதில் குறிப்பாக நம்முடைய அபுதாய ரசாது ஹஜரத் அவர்கள் சிறப்புரையாட் வாழ்த்துறைக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். தயவு செய்து அமைதி இந்த விழாவினை சிறப்பித்துத் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆரம்பமாக கிராத் ஹாஃபில் முகமது இப்ராஹிம் ஹஜரத் அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. அடுத்தபடியாக வரவேற்புரை மற்றும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி மௌலவி சம்சுதீன் உணவி ஹஜரத் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி சிறிது நேரம் பேசுவார்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், கால் அல்லாஹ் சுபஹான வ தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கூனூ அன்சார் அல்லாஹ் கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியீன் மன் அன்சாரி இலல்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய
எல்லாம் அல்ல, அல்லாஹ்வுக்கே புகழ வைத்து உரித்தாகட்டுமாக. இனிய விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றுகளே, பெரியார்களே, இஸ்லாத்துக்காக வேண்டி தீனுக்காக உதவி செய்யக்கூடிய நல்லோர்களே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு விழாவிலே நாம் கலந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிக்காகி முடித்து வைத்தது சுண்ணத்தான அந்த வழியை நாம் நிறைவேற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு பாத்தியமானவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஜாமியா அக்சார் பைத்துல் மால் சபையார்கள் நிக்காகுவை நடத்தி இந்த ஊரிலே குமரிகளுடைய கண்ணீர் குமரிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் திருமணம் முடிப்பதன் மூலமாக குமரிகள் கரையேற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த காரியத்தை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த காரியத்தை அவர்கள் எந்த நல்ல நெய்யத்தோடு செய்கிறார்களோ அல்லாஹு கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் இந்த காரியத்திற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, உதவியாளர்களாக இருக்கிறார்களோ, ஏனென்று சொன்னால் பைத்துல் அன்சார் பேர் அன்சார் என்று சொன்னால் அல்லாஹு சொல்லுகிறான் கூனு அன்சார் அல்லாஹ், நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். கூனு அன்சார் அல்லாஹ், நீங்கள் அன்சாரிகளாக மாறிவிடுங்கள், உதவியாளர்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு சொல்லுகிறான். மக்காவிலே கஷ்டப்பட்டு அங்கே அடிபட்டு உதவிபட்டு கல்லால் பல பேர் எரிந்தார்கள், சொல்லால் பல பேர் அடித்தார்கள் என்று சொல்லி அண்ணன் நாகர் அணிபா அவர்கள் படிப்பதை போன்று கல்லிலையும் சொல்லிலையும் அடிபட்டு மக்காவிலே 13 ஆண்டு காலங்கள் உழைப்பு செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த போது அவர்களை வரவேற்று அந்த சோழர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்பு சகோதரர்களே, அன்சாரிகள். அன்சாரிகள் உதவி செய்தவர்கள் என்கின்ற பெயர் காலமெல்லாம் அல்லாஹ் சூட்டி விட்டான். குர்ஆனிலே அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் செய்த உதவியின் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அற்புத பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அன்சார் அருமையான உதவியாளர்கள் என்கின்ற நல்ல பெயரை பெற்றிருக்கக்கூடிய இந்த மன்றம், இந்த சங்கத்தார், இந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் மேலும் மேலும் பல நிக்காகுகளை நடத்தி குமரிகளுடைய கண்ணீர்களை தீர்த்து வைப்பதற்கு குமரிகள் நிறைவேறி அதிலிருந்து பிறக்கக்கூடிய சந்ததியிலே பல ஆளுமைகள், பல ஹாபிர்கள், இன்ஜினியர்கள், பட்டதாரிகள், கலெக்டர்கள், இவர்களெல்லாம் பிறந்து இந்த உலகத்திலே நாட்டுக்கு பயன் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல துவாவை நான் செய்து கொண்டு நேரத்தின் அருமை கருதி இவர்களை வாழ்த்தி இம்மணமக்கள் சிறப்பாக வாழவும் இம்மணமக்களுடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா உயர்ந்த கல்வியாளர்களாக உயர்ந்த கல்வியை கொடுத்து, மார்க்க கல்வியையும் கொடுத்து, உலக கல்வியையும் கொடுத்து மேம்பட்டவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்க துவா செய்தவனாக எல்லாவல்ல அல்லாஹ் இடத்தில துவா கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக சிறப்புரை உமர் ஃபாரூக் தலைமை இமாம், பள்ளியினுடைய தலைமை இமாம் என் கே அபுதாஹ் ரஷாரி அஜரத் அவர்கள் உங்களுக்கு முன்னால உரையாற்ற வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன், அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத்,
فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم إن أعظم النكاح بركة أيسره مؤونا. صدق رسول الله صلى الله عليه وسلم. தூணின்றி வான் படைத்த தூயவன் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு சர்வ புகழும் உண்டாகட்டுமாக. ஈருலகத்தின் தூதர், அகிலத்தின் அருள் புகம்பு, காருணிய சீலர், நபிகள் நாயகம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலவாத்துகளும் சலாமுகளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம்முடைய உயிரிலும் மேலாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததியினர்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், நபித்தோழர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள்களும் சாந்திகளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த பைத்துல் அன்சார் அறக்கட்டளையின் சார்பாக ஏழை திருமணங்கள் நடத்தி பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆறு ஜோடிகளுடைய திருமணம் நல்ல முறையிலே நிறைவேறியிருக்கின்றது. இவர்கள் புதுமண தம்பதிகளாக இன்று வீற்றிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தியது போல அல்லாஹு தஆலா இந்த மணமக்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் வசந்தங்களும் மகிழ்ச்சிகளும் அவர்கள் மூலமாக நல்ல சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா தந்து என்றென்றும் பரக்கத்துக்குரியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கியருள்வானாக என்று துஆ செய்து, இந்த திருமணத்திற்காக வேண்டி பைத்துல் அன்சார் என்ற அறக்கட்டளையின் சார்பாக மிகப்பெரிய ஒரு உதவிகளையும் தங்களால் இயன்ற பணத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, தங்களுடைய உடல் உழைப்பின் மூலமாக பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா நலவுகளையும் வழங்குவானாக என்று துஆ செய்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் பலத்தையும் உறுதியையும் ஆரோக்கியத்தையும் மேலும் மேலும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அதிகம் அதிகம் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் செய்கின்ற தொழில் துறையிலே அல்லாஹு தஆலா நிறைவையும் நிறைவான பரக்கத்துகளை அருள்வானாக என்று துஆ செய்கின்றோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், நல்லோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களும் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ஏழை திருமணம் என்பது நடந்திருக்கிறது, நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை திருமணத்திற்காக வேண்டி தனவந்தர்கள், வசதி உள்ளவர்கள் இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியது என்பது இது இன்று நடக்கக்கூடிய ஒரு புதிய விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடந்திருக்கிறது. அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டத்திலே அவர்களுக்காக வேண்டிய துஆ பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு நிகழ்வை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே,
நபிகளாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு நபி தோழர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வசதி படைத்தவர்கள், வாணிபத்திலே அவர்கள் வியாபாரத்திலே கொடி கட்டி பறக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரராக பணக்காரராக இருந்தார்கள். அவர்கள் ஷாம் தேசம் சிரியாவிற்கு சென்று, பொதுவாகவே அரபகத்திலே அந்த ஷாம் தேசம் என்று சொல்லப்படுகின்ற சிரியாவிற்கு சென்று வியாபாரத்திலே அவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்படி அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள். அப்ப நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்பதாக ஒத்துக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இதற்கு முன்பாக அனுப்புகின்ற பொழுதெல்லாம் மகிழ்வோடு மகிழ்ச்சியாக அனுப்பி வைப்பார்கள். ஆனால் அந்த இந்த நேரத்திலே கடைசி கட்டத்திலே நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கவலை தோய்ந்த நிலையிலே சரி போயிட்டு வாங்க என்பதாக சொல்கிறார்கள். பக்கத்திலே ஒரு சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் பெருமானாருடைய அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய தோற்றத்தை அப்துர் ரஹ்மான் அவர்கள் சென்றதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹுதைஃபா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூர் அவர்களே, நீங்கள் எந்த நேரத்திலையும் வழி அனுப்புகின்ற பொழுது சந்தோஷமாக முகம் மலர்ச்சியோடு அனுப்புவீர்கள், ஆனால் இந்த நேரத்திலே உங்களுடைய முகத்திலே ஒரு கவலை நிறைந்த ஒரு நிலையை நான் பார்த்தேன் என்பதாக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்துர் ரஹ்மான் அவுப் அவர்கள் சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகின்றார்கள், அவர்கள் திரும்பி வர முடியாத ஒரு நிலை, அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிடும், என்னை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்ற விஷயம் எனக்கு தெரிந்த காரணத்தினால்தான் நான் கவலையோடு இருந்தேன் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அப்துர் ரஹ்மான் வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிறார். அவர்களுக்கு அங்கேயே பிரயாணத்தினுடைய திரும்புவதற்கு முன்பாக அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் என்ற விஷயம் பெருமானவர்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அவர்கள் கவலையோடு இருந்தார்கள் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள். அப்துர் ரஹ்மான் அவுபரலி இல்லாஹுத்தனாகவே வியாபாரத்திற்கு சென்று கடைசியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், சிரியாவிற்கு சென்று நல்ல முறையிலே அப்துர் ரஹ்மான் அவுப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், அண்ணல பெருமான் அவர்கள் அப்துர் ரஹ்மான் மௌத்தாகி விடுவார், அவர் வியாபாரத்தை முடித்து தன்னுடைய சொந்த ஊர் மதீனாவிற்கு வரமாட்டார், ஆனா வந்து விட்டார்கள். ஆச்சரியம். உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், தாங்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்களை வழி அனுப்புகின்ற பொழுது கவலை தோய்ந்த நிலையில் இருந்தீர்கள், நான் காரணம் கேட்ட பொழுது அப்துர் ரஹ்மானுக்கு திரும்பி வருவதற்குள்ள மரணம் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னீர்கள், ஆனால் அப்துர் ரஹ்மான் அவர்கள் மரணம் அடையாமல் அவர் நல்ல நிலையிலேயே திரும்பி வந்திருக்கிறார்கள், இது ஆச்சரியமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆச்சரியம். ஏன் சொன்னா, அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதில் எந்த விதமான பொய்யும் இருக்காது. அப்ப அப்துர் ரஹ்மானை அழைத்துவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அப்துர் ரஹ்மானே, நீங்கள் பிரயாணத்தில் சென்றீர்கள், அங்கே ஏதாவது நடந்ததா என்று கேட்கிறார்கள். அப்போ ஒரு சில விவரத்தை கேட்கிறார்கள், ஏதோ நடந்திருக்கிறது. முடிவை எடுப்பவன் அல்லாஹ், முடிவை மாற்றுவர்கள் அல்லாஹ், என்ன நடக்கிறது? அல்லாஹ் முடிவு செய்த விஷயத்தை தானே நான் தெரிந்து கொண்டேன், நான் சொன்னேன். அப்போ முடிவு மாற்றப்பட்டு இருக்கிறது, கலாக்கதிர் மாற்றப்பட்டு இருக்கிறது என்ற ரீதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அப்துரமான் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் பிரயாணத்திலே ஏதாவது நடந்திருக்கிறதா, ஏதாவது நீங்கள் செய்திருக்கிறார் என்பதாக. அப்ப நாங்க சொன்னார்கள், நாங்கள் வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு வீட்டை பிடிப்போம், அங்கு வியாபாரம் முடிகின்ற வரைக்கும் தொழிலுடைய அந்த விஷயங்கள் முடிகின்ற ஒரு வீட்டை நாங்கள் வாடகைக்கு தங்கியிருப்போம். அப்ப அங்க தங்கியிருக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குள் இருந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, சிறிது நேரத்தில் இன்ஷால்லா இந்த சிறப்பறை பயான் முடிஞ்சுவிடும், அதற்கு பிறகு இன்ஷால்லா சிறப்பான ஒரு விருந்து ஏற்பாடு இருக்கிறது. சிறிது நேரம் என்னுடைய பெயர் போட்டதுனால பேச வேண்டியதா இருக்கிறது, ஆனா நீங்க பேசாதீங்க, நீங்க பேச நம்ம கேட்க வேண்டியதா இருக்கும், மற்றவங்களும் கேட்க முடியாம இருக்கும். இன்ஷால்லா எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்துக் கொள்வோம். ஆகையினால அதிர்ந்தவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி கொஞ்சம் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அப்துரமான் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் எந்த வீட்டிலே தங்கி இருந்தோமோ அந்த வீட்டுக்குள் இருந்து அழுகின்ற சத்தம் கேட்டது. அப்ப நான் விசாரித்த பொழுது ஒரு பெண்மணி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மூன்று பெண்மணிகள் திருமணம் ஆகாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், திருமணம் ஆகவில்லை என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அந்த தாய் அவர்கள் பதிலளித்தார்கள். அந்த தாய் அவர்கள், அந்த பெண்மணி ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் அவர்களில்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இந்த பதிலை சொன்னார்கள். உடனே அப்துர்ரஹ்மான் அவர்களில்லாஹு வசதி படைத்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அந்த உங்களுடைய மூன்று பெண்மணிகளுடைய திருமணத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், வியாபாரத்திற்காக மதீனாவில் இருந்து பல பாகத்தில் இருந்து பல வணிகர்கள் வந்திருக்கிறார்கள், பல தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த தோழர்களிடத்திலே தன்னுடைய சக நண்பர்களிடத்திலே கேட்டார்கள், இது மாதிரி இந்த வீட்டில் மூன்று பெண்மணிகள் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள் குமரிகள், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு தயாரா என்று கேட்டார்கள். மூன்று இளைஞர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த நேரத்தில் அப்துர்ரஹ்மான் அவர்கள் இல்லாஹுத்தன் அவர்கள் எந்த வீட்டுக்குள் இருந்து அழுகுரல் வந்ததோ அந்த மூன்று குமரிகளுக்கும் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்து விட்டார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், மூன்று குமர்கள் கரையாறாமல் இருந்த அதன் காரணமாக அந்த தாய் அவர்களுடைய கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அந்த அழுகுரலை கேட்டு அதற்கு அப்துர்ரஹ்மான் அவுகுரலில்லாஹுத்தன் அவர்கள் அந்த ஏழை குமர்களுக்கு என்ன செய்தார்கள், வாழ்க்கையை கொடுத்தார்கள், வாழ்க்கையை கொடுத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்பதான் சொன்னாங்க, மூன்று பெண்களுக்கு வாழ்வை நீ கொடுத்தாய், ஆகையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உனக்கு நீடித்த ஆயுளை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு பிறகு கேட்டார்கள், அந்த பெண்கள் என்ன செய்தார்கள் என்ற விஷயத்தையும், இது விளக்கமான விவரமான ஒரு வரலாறு. அந்த மூன்று பெண்களும் என்ன துவா செய்தார்கள் தெரியுமா, யா அல்லாஹ், இந்த அப்துர்ரஹ்மான் எங்களுக்கு எங்களுடைய திருமணம் நடப்பதற்காக வேண்டி எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கான ஏற்பாடு செய்தார், ஆகையினால் எங்களுடைய வயதில் இருந்து 10 வயதை அவர்களுடைய ஹக்கிலே வாழ்க்கையிலே கொடுத்து விடு என்பதாக. மூன்று பெண்மணிகள் இப்படி துஆ செய்தார்கள், அந்த மூன்று பெண்களுடைய 10, 10, 10, 30 ஆண்டுகள் வயதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த வயதிலே அல்லாஹ் அதிகரித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய துவா அந்த ஏழை குமரிகளுடைய துவாவின் பரக்கத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு பயண நேரத்திலே தீர்ப்பு செய்த முடிவு செய்த அந்த மரணத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி உங்களுக்கு 30 வயதை அல்லாஹ்வுக்கு அதிகமாக கொடுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, அறிவு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு ஏழைக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய முடிவையே மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருக்கத்தை கொடுக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சொன்னார்கள்,
தர்மம் இருக்கிறதே அது கலா, அது முடிவையே மாற்றிவிடும், அது மனிதனுடைய தலையெழுத்தை அது மாற்றிவிடும் என்பதாக நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தமிழ்ல கூட சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் என்பதாக. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டுதான் இந்த பழமொழி. அன்புக்குரிய பெரியலே சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஏழை திருமணத்திற்காக ஏற்பாடு செய்தவர்கள் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல தருணத்திலே நாம் உதவியாளர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருடைய அந்த கஷ்டத்திலே நாம் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். என்ன துஆ என்று சொன்னால், யா அல்லாஹ் என்னை வாழ வைத்தால் என்னை ஏழையாகவே வாழவே என்று சொன்னார்கள். என்னை மரணத்தை கொடுக்கின்ற பொழுதும் என்னை மிஸ்கீனாக ஏழையாக மரணிக்க செய், என்னை எழுப்புகின்ற பொழுதும் அந்த ஏழைகளோடு என்னை எழுப்புவா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எவர்கள் ஏழைகளை மதித்து ஏழைகளுடைய துஆவை பெற்றுக் கொள்கிறார்களோ அதுவரைக்கும் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து அவர்களுக்கு அனைத்து விதமான ரஹமத்துகளையும் அருள்களையும் அபிவிருத்துகளையும் அல்லாஹு தஆலா செய்து கொண்டிருப்பான், கொடுத்து கொண்டிருப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இந்த பைத்துல் அன்சாரின் சார்பாக இந்த ஏழை குபர்களுடைய அந்த திருமணத்திற்காக வேண்டி என்னென்ன உதவிகள் செய்தார்களோ அதற்கு பகரத்தை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இவர்கள் அனைவர்களுக்கும், நம்மவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இந்த உலகத்திலேயே நமக்கு நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவானாக. குறிப்பாக இந்த புதுமண தம்பதிகளுடைய வாழ்க்கையில அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா என்றென்றும் மகிழ்வு அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. கடைசியாக ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த மன தம்பதிகளுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா, தன் குடும்பத்திலே தன்னுடைய மனைவிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர். அகிலி, நான் என் குடும்பத்தில் நான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். கல்யாணம் முடிச்சிடலாம், திருமணம் முடிச்சிடலாம், அது வந்து இலகு. அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் எனது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது. கணவனாக இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்திலே சிறந்தவராக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும் என்னுடைய நல்லவர், பிள்ளை சொல்ல வேண்டும் என்னுடைய தகப்பன் நல்லவர் என்பதாக சொல்ல வேண்டும். அந்த அடிப்படை அந்த ரீதியிலே அவன் ஒவ்வொரு அந்த திருமணம் முடிக்கின்ற அந்த மாப்பிள்ளைமார்கள் அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்திலே தலாக் 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 விவாகரத்து. அன்புக்குரியவர்களே, பெருமான் அசலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணத்தை நடத்தினார்கள், ஆனால் எல்லா மனைவிமார்களும் என்னுடைய கணவர் சிறந்தவர், உயர்ந்தவர், உத்தமர் என்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அன்புக்குரிய பெரிய சகோதரர்களே, தலாக் என்ற விஷயமே நம்முடைய சமூகத்தில் வரக்கூடாது, அந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை இந்த இடத்திலே இந்த மாப்பிள்ளைமார்கள் எடுக்க வேண்டும் என்பதாக நான் இந்த இடத்தில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற அந்த புதுமண அந்த குமரிகளுக்கு, அந்த மனைவிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள் தெரியுமா, இதா மர்அத்துன் இதா சல்லத் ஹம்ஸஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா வஅதஅத் பஅலஹா தக்லத் மின் சொன்னார்கள். ஒரு மனைவி, ஒரு பெண்மணி, அவள் ஐந்து நேரம் தொழுகையை கடைபிடித்து நடக்கின்றாள். எந்த பெண் ஐந்து நேரம் தொழுகையை கடைபிடித்து தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மரியாதையை அவள் பாதுகாத்து, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு, இந்த மூன்று சிபத்துகள், இந்த மூன்று தன்மையோடு வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒரு பெண் நடந்தாள் என்று சொன்னால், நாளை கியாமத் நாள்ல தஹ்லத் மின் ஐய்யாது
ஜன்னா, சொர்க்கத்திலே எத்தனையோ வாயில்கள் இருக்கிற வாசல் இருக்கிறது, எந்த வாயில் எந்த வாசல் வழியாகவும் அவள் நாடினால் அவள் நுழைந்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஆகையினால பெண்கள் ஐந்து நேரம் தொழுகையை நாம் கடைபிடித்து தொழுது கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மான மரியாதைக்கை அவர்கள் பாதுகாத்தவர்களாக இருந்தார்கள் சொன்னால் நாளை கியாமத் நாள்ல சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியிலே இதே இலாஹி பள்ளிவாசல்ல மௌலானா ஹலீல் அஸ்ரத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்னன்னு சொன்னாக்க, இன்னைக்கு நம்முடைய சமூகம் மிக மிக ஒரு கீழ்நிலையில் இருக்கிறது, எல்லா ரீதியிலையும் கீழ்நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது இல்லாமல் போய்விட்டது. அதுவும் குறிப்பாக பெண்கள் அதிகாலையில் எழுந்திருத்து தொழுகக்கூடிய பழக்கம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். நேற்று எனக்கு ஒரு இடத்துல போன் வந்துச்சு. என்ன போன் வந்துச்சு சொன்னாக்க, என்னங்க வீட்டில் உள்ள யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் யாருமே தொழுகைக்கு எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் ஒரு அதாவது மாற்று மத இந்து பெண்மணி சொன்னாங்களா, இப்போ உண்டான பாய் மார்கள்லாம் சீக்கிரமாக எழுந்திருவாங்க, இப்போ என்னடா சொன்னாக்க பெண்கள் யாருமே எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்று மாற்று மத சகோதரி அவர்கள் நம்முடைய சமூகத்தை சேர்ந்த பெண்ணிடத்தில் மிக கவலையோடு சொன்னார்களாம். ஆக நான் அன்புக்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அதிகாலையில் எழுந்திருத்து பிள்ளைகளை நாம் சீராட்டி அவர்களையும் தொழுகைக்கு மக்கள் மதரசாக்கில் அனுப்பி அவர்களை நாம் நல்ல முறையில் வளர்த்தோம் என்று சொன்னால் நாளை கியாமத் நாளிலே நம்முடைய கரங்களை பிடித்து நம்முடைய பிள்ளைகள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். நம்மிடத்திலே சில குறைகள் ஏற்பட்டிருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக அவர்கள் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாளை கியாமத் நாள்ல நம்முடைய பாவத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அந்த குழந்தை சொல்லும் அல்லாஹ்விடத்திலே, யாழ்லா நான் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்வதா, இல்லை இல்லை, என்னை பெற்றெடுத்த பெற்றோரையும் நான் சொர்க்கத்தில் அழைத்து செல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தால்தான் நான் சொர்க்கம் செல்வேன் என்பதாக அந்த பிள்ளை சொல்லும். அந்த பிள்ளை சொல்லக்கூடிய தகுதிக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதனால இந்த தம்பதிகள் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே, நாம் வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமான வாழ்வது என்பது வாழ்க்கை அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ அந்த ரீதியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் தலாக் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு, இந்த அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா என்றென்றும் அந்த பரக்கத்துகளையும் மகிழ்வையும் தருவானாக, நம் அனைவர்களுக்கும் ஒற்றுமையை தருவானாக. யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா பரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் ஆரோக்கியத்தையும் இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹு தஆலா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகடித்து அவருடைய சிபாரிசோடு அந்த ஹவுதுல் கௌசரிலே நீர் தடாகத்திலே அவருடைய பொன்கரத்தினால் நீர் குடித்து நீர் பெருகி அந்த உயர்ந்த சொர்க்கம், அந்த ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே செல்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். ஆஹும் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் இன்ஷாஅல்லாஹ் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மிக அற்புதமான வாழ்த்துறையை அபு தாஹிர் ஹஜரத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளரும் விக்கிரவாண்டி பள்ளியினுடைய தலைமை இமாம் ஆகிய சிராஜுதீன் அன்வாரி ஹாபிசா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சி இத்தோடு முடிவடைகிறது. இறுதியாக ஹஜரத் அவர்கள் ஒரு கவலையோடு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி அனுப்ப படிக்க
மதரசாக்களுக்கு அனுப்புங்கள். தயவு செய்து, மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டமாகி போய்விடுவோம். அல்லாஹ் குர்ஆன் ஓத தெரியாமல் அதை எப்படி நமக்கு நம்முடைய மரணத்துக்கு பின்னால் இந்த பிள்ளைகள் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள். தயவு செய்து மதரசாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிஸ்வான் மதரசா பாலிகான பிள்ளைகளை நிஸ்வான் மதரசாவிலே சேர்த்து விடுங்கள். ஒரு பிள்ளைக்கு இப்பொழுது 24 டெஸ்ட்கள் கல்விக்காக கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்ஷால்லா எல்லா பள்ளிகளுக்கும் அந்த டெஸ்ட் யாரார் என்று சொல்லி நான் அந்த அடித்து அச்சடிப்பதற்கு கொடுத்திருக்கிறேன். எல்லா பள்ளிகளுக்கும் நான் கொடுத்து விடுகிறேன். 24 டெஸ்ட்கள் உதவி செய்வதற்கு கல்லூரிகளே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உதவி செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளையை பிஎஸ்ஏ ரஹ்மான் டிரஸ்ட் என்று சொல்லி பெரிய கோடீஸ்வரர் ஜக்காத் டிரஸ்ட் என்று ஒரு வைத்திருக்கிறார். அந்த டிரஸ்டுக்காக வேண்டி வர சொல்லுங்கள் என்று சொல்லி தபால் வந்து விட்டது. அந்த பிள்ளையை அனுப்பி வைத்தோம். ஜக்காத்துடைய பணத்தை வாங்கி படிக்கட்டும் என்று சொல்லி, காலேஜிலே படிக்கட்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்க அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, இரண்டாம் கலிமா சொல்லுமா, இரண்டாம் கலிமா சொல்லுமா என்று சொன்னார். தெரியவில்லை. அன்பு தாய்மார்களே, இரண்டாம் கலிமா தெரியாத பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள். அவ்வல் கலிமா தையீபுல் லாஇலாஹ இல்லல்லாஹ், இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்கிற அந்த கலிமா தெரியாத காரணத்தினால் அந்த பிள்ளை படிப்பதற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய நிதி, நீ கலிமாவே தெரியவில்லை, உனக்கு நாங்கள் ஏன் ஜக்காத்துடைய பணத்தை நாங்கள் தர வேண்டும் என்று அந்த டெஸ்ட் உதறி தள்ளிவிட்டு, உனக்கு ஜக்காத்துடைய பணம் உனக்கு கிடைக்காது, நீ படித்து என்ன செய்ய போகிறாய், கலிமா இரண்டாம் கலிமா தெரியாமல் என்ன காலேஜில் படிக்க போகிறாய் என்று சொல்லி நிராகரித்து விட்டார்கள். அன்பு பெரியார்களே, அதையினால் மார்க்க கல்வியை படிக்க வையுங்கள். இப்படிப்பட்ட அருமையான டெஸ்டுகளுக்கு உதவி செய்யுங்கள். குமறுகள் நிறைவேறும். அந்த குமறுகளில் இருந்து அல்லாஹ் அவுலியாக்களை பிறக்க வைப்பான், அல்லாஹ் சாலிஹானவர்களை பிறக்க வைப்பான். இவருடைய துஆக்கள் எல்லாம் உங்களுக்கு காலமெல்லாம் கிடைக்கும். கிடைத்தால் உங்கள் வியாபாரம் செழிக்கும், உங்கள் குடும்பத்திலே சந்தோஷங்கள் நிலைக்கும். பெரும் அறிஞர்கள், கண்ணியத்துக்குரிய காயம் இல்லத்தை பெற்றெடுத்தது யார், பெரும் தலைவர்களை இந்த நாட்டிலே சிராஜன் மில்லத் அப்துல் சமதை பெற்றெடுத்தது யார், எங்கள் அருமை தலைவர் முனீரில் மில்லத் காவல் வைதியை பெற்றெடுத்தது யார், தாய்குலம்தான் இவர்கள் தான். ஆகையினால் உங்களுடைய பிள்ளைகளை, சாலிகால பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல முறையிலே மார்க்க கல்வியை சொல்லித்தந்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை ஊட்டுங்கள் என்று சொல்லி அன்போடு அதற்கு அவர்கள் கவலையோடு சொன்ன அந்த விஷயத்தை சொல்லிக்காட்டி, கடைசியாக இறுதியாக இந்த பைத்துல் மாலுடைய அன்புக்கு பாசத்துக்குரிய செயலாளர் ஹாஜி இஎம்ஆர் யாசின் மௌலானா அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்புக்கிட்ட பெரிய இஸ்லாமிய பெருமக்களே, இங்கு இந்த பயானை அமைதியாக இருந்து கேட்டதற்கு அல்லாஹ்வுக்கு அவனாவுக்கும் பொருத்தமாகும். வரும் காலங்களில் இதை மாதிரி பைத்துல் மால் நிக்கா பண்ணுவதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும். அதை அவரவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்ற எனது பணிவான வேண்டுகோள். இதுவரைக்கும் நம்ம பைத்துல் மாலில் உதவியவர்கள், பொருள் உதவி செய்தவர்கள், பண உதவி செய்தவர்கள், உடல் உழைப்பு செய்தவர்கள் மற்றும் நம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். நாம் இந்த மாதிரி கூட்டு திரும்ப ஏழை பெண்கள் திருமணத்தை ஊக்குவித்து அவரவர்கள் பகுதியில் செய்தால் நம் இஸ்லாமிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். தவறான வழியில் செல்லக்கூடியவர்களை நாம் தடுத்து நிறுத்தி இந்த நல்வழிப்படுத்துவதற்கு இது ஒரு பெரிய சமுதாய கடமையாகும். இதை கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அதை கடமையாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறி, உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வெளியில் உண்ணீர் வைத்திருக்கிறார்கள். அதை உங்களால் முடிந்த அளவு தாராளமாக பைத்துல் மாலுக்கு பொருள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெளியில உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன நாடுகிறீர்களோ இப்பொழுதும் செய்யலாம், அடுத்தும் செய்யலாம், செய்து கொண்டே இருக்கலாம். நிறைய குமரிகள் நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக குமரிகள் நிறைவேறும். அவருடைய துவாக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக துவா எங்களுடைய நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய ஜமாத்துல்மா செயலாளர் விக்கிரவாண்டியினுடைய தலைமை இமாம் சிராஜுதீன் அன்வாரி ஹசரத் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள். الحمد لله رب العالمين حمد وعفو نعم الكاف مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم شرفنا بالتقوى جملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم زيننا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن واكرمنا بكرامات نبينا مولانا محمد صلى الله عليه وسلم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين اماما اللهم بارك لنا في مجلسنا اللهم بارك لنا في نكاحنا هذا برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل دعانا واعمالنا انك انت السميع العليم ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار وصلي يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad ya rabbi sallallahu wasallim assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh anaivarum anaivarum virundile kalandu kollavare andoru தப்பெல்லாம் தகசம் வளம் தாகிமே ஹத்தா வாதம்
يا حبيبي يا أمهار يا نبي سلام.